Hi friends, welcome back to Gamers Tamil. Okay, so in this video, we are going to talk about the M1014 Legend versus Gamers Tamil versus Mr. Creative Bro. So Mr. Creative is a very good person. I know maximum everyone who is watching our video, everyone who is watching our video. So I know. Okay, so in this video, special, I want to thank you. மூணு பேருக்கு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தீபக் ப்ரோக்கு, ஸோ ரெண்டாவது மிஸ்டர் க்ரியேட்டிவ் ப்ரோக்கு, அப்புறமேட்டி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிரி எனக்கு எடிட் பண்ணி கொடுத்தாங்களா அதுக்காண்டி. ஓகே, தீபக் ப்ரோ என்னையும் ஒரு ஆளாக மதித்து ஸோ கஷ்டப்பட்டு ஒருட்ட கேட்டு, ஸோ அவரும் வந்து சரி தீபக் ப்ரோ சொன்னனால வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டுக்கு இருந்த ஆள் வந்து மனுஷன் வந்து நம்மளுக்காண்டி வந்து விளாண்டு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சரி, பார்க்க மாட்டீங்க வீடியோ, ஸோ தீபக் ப்ரோ பார்த்து சொல்லிடு ப்ரோ, அவர்கிட்ட தேங்க்ஸ் சொன்னேன். அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லாம உள்ள மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் ஸோ அதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அவருக்கு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து செம பிங்காக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோவாலே லேட்டாக தான் வந்திருக்கேன். என்கிட்ட நெட்டு லைவ் போட்டதுக்கப்புறம் நெட்டு முடிஞ்சிருச்சு, அதான் உண்மை. ஸோ நெட்டு முடிஞ்சு என்னடா அப்படின்ட்டு அப்போக்கு மட்டும் என் ஃப்ரெண்டு இல்லை, சத்தியமாக வந்து ஒரு மாதிரி ஜெர்க்காக இருப்பேன். என்ன சொல்கிறது, நெட்டு இல்லாமல் விளாண்டுருந்தேன் கண்டிப்பாக தோற்றுருப்பேன். ஸோ அவன் தான் ஹாட்ஸ்பாட் போட்டு ஸோ விளாண்டான். ஸோ இதுக்காண்டி மாடிக்கெலாம் போய் இது பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டேன், அதுக்கெல்லாம் அவர் ஹெட்டு போட்டு முடிச்சுட்டார் வேறு லெவலில். ஸோ பார்த்தீங்கன்னா அவரோட கேம்ப் பார்க்குறேன், அவன் ஸ்பெக்கில் இருந்தான் என் ஃப்ரெண்டு. ஓகே, ஜிஎஸ்டி டைட்டனு அவன் வந்து ஸ்பெக்கில் இருந்தால் அவன் ரெக்கார்ட் பண்ணான். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ண நல்லாயிருக்கும்னா கொஞ்சம் பார்க்க, ஆனால் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு மட்டும் கொஞ்சம் கெடுத்து வச்சிட்டா. ஸோ அந்த எஃபெக்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது சுடுறது கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டி உத்து ஊத்து பார்த்தா தான் தெரியுது நீ அப்படி தான் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் என் நெட்டை தான் வச்சிருந்தேன். ஸோ அப்புறம் மட்டும் ரொம்ப பிங்காச்சா, சரி வேறு வழி இல்லைடா இங்கே போய் உட்காந்துக்கிட்டு. ஸோ அப்புறம் மட்டும் வந்து ஹாட்ஸ்பாட்டு, ஸோ அதெல்லாம் காட்டில் எதுக்கு காட்டிட்டு ரொம்ப நேரம் போயிட்டு இழுத்துட்டு அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் நைன் வந்திருக்கோம், அந்த ஓகே கூட கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் காட்டிலையா கட் பண்ணிட்டான். ஓகே, ஸோ என்ன ட்ரிபிள் நைன் வந்துச்சு இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நெட்டு கிடச்சிச்சோம். இதில் அடிச்சதெல்லாம் நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தினா ஜெயிச்சினா அது வேறு மாட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கேம் பிளேயர்ஸ் அடிச்சதெல்லாம் ஒரு ஒன் டேப் தான், நான் அடித்ததும் ஒன் டேப் தான். ஆனால் எதுவுமே ஹெட்ஷாட்டில் ஓப்பின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஒன் டேப்பு ஹெட்ஷாட் இல்லை ஆனால். ஓகே, ஸோ எப்படான்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகிருந்தீங்க. நானும் இந்த வீடியோ ரீப்ளே பண்ணி பார்த்தேன். 143 விழுது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு புல்லெட்டு, அதுக்கப்புறம் மீதி உள்ளதெல்லாம் போய் சதவீ பாடியிலே அங்கேயே படுறதுனால அது வந்து சாதாரண கில் ஆகிடுது ஹெட்ஷாட் கணக்கு வராமல். ஓகே, ஸோ அதாச்சும் இந்த ரீகாயிலிங்கு. ஸோ அது வந்து அவர் ஸ்பீடுனால அப்படி ஆதா இல்லை வந்து நான் தப்பாக அடித்தனால ஆதான்ட்டு தெரில எனக்கு, எப்படி நான் தப்பாக அடிச்சிருப்பேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பிளேயர் கூட விளாண்டுருக்கேன். ஸோ இது வரைக்கும் ஐஃபோன் பிளேயர், ஸோ அவர் ஐஃபோன் மிஸ்டேக் கிரியேட்டிவ் ப்ரோ ஐஃபோன் வந்து விளாட்றான்ட்டு எனக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தீபக் ப்ரோ சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே, கஷ்டப்பட்டு வந்து விளாண்டேன் அந்த மேட்ச்சில், சும்மா வேறு லெவலில் அடித்தார். ஆனால் வந்து அவர் எல்லாமே கேரக்டர் நார்மலாக தான் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டார். ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன் தீபக் ப்ரோட்ட, அவர் ஆனால் அலோக்கு தான் வச்சிருந்தான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, ஸ்கைலர் வச்சுனாரா அலோக் வச்சுனானா. ஸோ ஆனால் ஸ்கைலர் வச்சிருக்கல, அது ஒரு விஷயம் கன்ஃபார்ம். ஆனால் நான் தான் ஸ்கைலர் யூஸ் பண்ணி அடித்தேன். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த வேறு லெவல் டேபு தயவுசெய்து உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிறேன். ஸோ இது கஷ்டப்பட்டு வந்து கேட்டிருக்கேன், ஒரு 3 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள ஒரு சேனல் கூட வந்து பார்த்திங்கன்னா 1 vs 1 போடுறேன். ஸோ இது வந்து எந்த ஒரு கொலாபரேஷனோ இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி மித்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் விளாடணும் மித்த பிளேட்டை ரேண்டமாக தீபக் ப்ரோட்ட கேட்டேன், அவர் வந்து இந்த மாதிரி யாராச்சும் ஸோ அப்போக்கு தான் சொன்னால் போடுறியா ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ பெரியால் கூட கொஞ்சம் போடு ப்ரோ, அப்போ தான் உனக்கு ப்ராக்டிஸ் ஆகும்னு சொன்னார். அதையும் சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து போட்டேன். ஓகே, ஸோ அதனால் ஸோ தீபக் ப்ரோ காண்டி ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். ஸோ தோத்தனா ஜெயிச்சேனா வீடியோ எண்டில் சொல்லுங்கள், இப்போயே சொல்லிடலாம் நீங்கள் எப்படி விளாண்டுருக்கேன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவர் வந்து நான் ரெண்டு வந்துட்டேன், இந்த மேட்ச்லாம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இதுக்கப்புறம் தலைவர் பிடிக்க ஆரம்பிச்சாரியா அடிஸ்மா வேறு லெவலில் அடித்ததுலாம். ஆனால் அவர் அடித்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெட்டு தான். ஸோ இதுவும் வந்து ஹெட்டு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹெட்டு, சரியான ஹெட்டியா. ஸோ எனக்குலாம் புரியவே இல்லை. ஸோ அடிச்சுட்டு அசால்ட்டாக நிற்கிறாரு, ரெண்டுக்கு ரெண்டு வந்துட்டார். ஸோ இதுக்கு மேலே விடக்கூடாது சென்ட்ரா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ M10லாம் எடுத்து சும்மா கெத்தா சோக்கா அப்படின்னு போட்டுக்கிட்டு சும்மா வேறு லெவலில் இருந்தேன். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஐஃபோன் பிளேயர் கூட விளாட்றேன். ஸோ இதெல்லாம் நம்பவும் இல்லை. ஸோ ரொம்பவே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு யாருக்குமே தெரியாது, அதான் ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஒரு 5 பேர், எனக்கு ஜிஎஸ்டி டைட்டனுக்கு எடிட்டருக்கு, அப்புறம் தீபக் ப்ரோக்கு, அப்புறம் மிஸ்டர் கிரியேட்டுக்கு, அப்புறம் இன்னொரு பயபிளைக்கு. ஓகே, ஹரிக்கு தெரியும், ஆனால் வந்து ஹரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க தான்டா அப்படின்ட்டு நான் வந்து பெருசாக சொல்லலை. அதாச்சும் மிஸ்டர் கிரியேட்டிவ் ப்ரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. ஸோ கொஞ்சம் பெரிய ஆள் கூட போட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன், வேறு யார்கிட்டையுமே சொல்லலை. கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் சொல்லலை. ஸோ ஓகே, ஸோ அது மாதிரி இன்றைக்கி லைவ் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு சொன்னலாம், அது சரியாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வேறு ஒரு வேலை இருக்குது, அதான் நாளையிலேருந்து கன்ஃபார்ம் கரெக்டாக போட்டுருவேன் நினைக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹெட்டு, தனியாக ஒரு ஹெட்டு வந்துச்சு. அதே மாதிரி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் ஹெட்டு வந்து விழுவும், ஆனால் ரேஞ்ச் ரொம்ப இரிட்டாரா, அவர் MP40 செம்ம ஹெட்டு வச்சிட்டாரு. ஸோ அவரோட கேமை பாருங்களேன். ஸோ ரைட் சைடு வேறு லெவலில் ஹெட் வச்சார்.
நான் இங்கிட்டு வந்தேன் நான் ஸோ நான் எட்டு அடிச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம எட்டு ஸோ லாஸ்ட்டாக வந்து 81 கொடுத்து எட்டு முடிச்சு விட்டார். ஹெல்மெட் இருந்ததுனால கொஞ்சம் இதாக கொடுத்துருச்சு போல், இல்லை ரேஞ்ச் கம்மியாக இருக்குமா அது என்னன்னு தரல, ஆனால் சரியான எட்டியா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2-3 இருக்காரு. ஸோ நான் வந்து விட்டுறக்கூடாது சென்றாச்சு, நானும் MP40 எடுத்து விளாண்டேன். ஸோ இந்த இடத்துல இந்த இடம் நான் எனக்கு வந்து இது மிஸ்டர் கிரியேட்டிவ் ப்ரோ கூட விளாண்டதில் இந்த இடம் தான் பார்த்து வந்து ஜெர்க் ஆகிட்டேன், சும்மா மெர்சல் ஆகிட்டேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு எதுவுமே தெரில. ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து மறந்துட்டேன். ஸோ எப்படி விளாண்டாலும் பாருங்களேன் இந்த இடத்துல க்ளோ ஆல்கில் பொத்துக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடாக வேறு லெவலில் வந்து 2 அடி. ஸோ இது மட்டும் நான் ஹெட் இல்லைன்னு நினைக்கிறேன், சும்மா அடி கொளுத்திட்டாரையா பாருங்களேன். நான் போட்ட க்ளோ ஆல் சக்கு சக்குன்னு உள்ளே வந்து அவர் கேமரா பாருங்களேன் உள்ளே வந்து அடிச்சிட்டாரு. சும்மா எனக்கு நான் வந்து உள்ளெல்லாம் போயிருக்கேன் அந்த மாதிரி க்ளோவில், ஒரு தடவை போவேன் மேக்ஸிமம் வந்து அதே ரொம்ப ரேர் தான். அப்படி போயிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டு நிற்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் அவன் பண்ணியிருக்கேன் தவிர இந்த மாதிரி இருந்ததே இல்லை. ரொம்ப பட்டு மெர்சல் ஆகிட்டேன். ஸோ அதுக்குலேயும் பாருங்கள் 4 கொண்டான்ட்டார் மேட்ச்சு, ஸோ 2-4 அப்படி சொல்லி வந்துட்டார், வெறித்தனமாக அடிச்சிட்டாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன், ஹா விடக்கூடாதுரா அடி சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே விட்டோம்னா 5வது மேட்ச் ஆயிரும், அப்புறமேட்டி ரொம்ப கஷ்டமாயிரும் அடி சொல்லிட்டு நம்ம என்ன சும்மாவா அப்படி சொல்லிட்டு அடிக்காம விட்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேபு M18 சும்மா வெறித்தனமான டேபு. ஸோ இந்த ஒரு கிளிப்பாக பாருங்களே கேமரா சும்மா பாருங்கள் வேறு லெவலில் அடிச்சிட்டாரு, சும்மா வேறு லெவலில் ஹெட்டு. ஸோ ஒரே ஒரு இது மட்டும்தான் கொஞ்சம் ரீக்காயிங் ஆயிடுச்சு அவருக்கு, அப்புறம் மட்டி ஸோ ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் 1 வருஷம் சொன்ன ஆடினெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்காண்டி என் ஸ்கில் டெவலப் ஆகிறக்காண்டி ஸோ அப்படி மட்டும்தான் வந்து ஆடிக்கிறேன். ஸோ இந்த ஒரு 1 வருஷம் சொன்ன இது இதுக்கப்புறம் விட்டோம்னா 6000, 6000 தான் பிடிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஆனோம்னா வந்து இது இப்போவே வந்து நம்ம விளாட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு M18 தான் எடுத்துட்டேன். இது வரைக்கும் நான் 1 வருஷம் ஆனால் ஸோ எனக்காண்டி இல்லை ஸ்கில் டெவலப் பண்ணுறக்காண்டி இல்லை நார்மலாக கேஷுவலாக விளாண்டு தோத்தான் ஜெயிச்சான ஒரு மேட்டில். பட் ஆனால் திஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தீபக் ப்ரோ வந்து என்னையும் ஒரு ஆளாம வச்சு ஸோ கூப்பிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருல. ஸோ இந்த மேட்ச்சு நான் ஸ்பெஷலாக விளாண்டதே அவருக்காண்டி தான். ஸோ அட்லீஸ்ட் ஜெயிக்க முடியாட்டியும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 உண்டாரம்ல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காண்டி தான் விளாண்டேன். ஏன்னா வந்து அப்புறம் மட்டி கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஓரளவு நல்ல பிளேயராச்சும் காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு M18 வேறு லெவல் ஹெட்டு. ஸோ 1 டேப் ஹெட்டு எதுவுமே இல்லை. ஸோ அதுவும் ரீகாயிலிங் ஆயிடுச்சு, M18 ஆயிடுச்சு. ஸோ நான் தான் தப்பாக அடிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் பர்ஃபெக்டாக அடிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது என் கரகம் என் அன்லக்கு போல் என்னன்னு தெரியல, ஹெட்ஷாட் விழுகலை. ஆனால் எல்லாமே அடித்ததும் 1 டேப் ஓகே. ஸோ M10 லெஜெண்டே ஸோ இந்த இடத்துல எடுத்துனேன். நான் சொன்ன மாதிரி தான் தீபக் ப்ரோ உனக்காண்டி தான் இந்த மேட்ச் விளாண்டேன். ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டேன் மேட்ச்சு, அவர்கிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சு வந்து அவருக்காண்டி தான் விளாண்டேன். ஏன்னா வந்து என்னோட குருஜியோட நம்பிக்கை கொஞ்சமாச்சு காப்பாற்றணும்ல ஓரளவாச்சும். எனக்கு கையெல்லாம் பிடிச்சி ஃப்ரீ ஃபயர் இந்த கண்ணு இப்படி தான் விளாடணும் சொல்லி கொடுத்ததே அவர் தான். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மேட்ச் விளாடணும்னு சொல்லிட்டு ஸோ வெறித்தனமாக கடுப்பில் காண்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். செம்ம காண்ட ஆகிட்டேன், வெறி ஆகிட்டேன். GST ஆன் ஃபயர் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிடுவேன் ஓகே. ஸோ இந்த இடத்துல அடிக்க பார்த்தா அடி ஒன்றும் பெருசாக விழுகிற M18. ஸோ அப்புறமாட்டி மறுபடியும் பார்த்தா அடிக்க பார்த்தா அடி மறுபடியும் பெருசாக இல்லை. அப்புறம் ஸ்கைலர் போட்டு அடிச்சு விட்டேன் M10. சும்மா வேறு லெவலாக ஆயிடுச்சு, ஃபன் ஆயிடுச்சு. ஸ்கைலர் யூஸ் பண்ணலாம்னு தான் சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களே அவர் ரீலோட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அப்போயே செம்மையாக அடிச்சிட்டேன். ஆனால் அவர் அங்கே ஓடி போய் க்ளோவல் போடாதான் பார்த்துருப்பார் போல, ஏன்னா நான் அப்போ ஸ்கைலர் உடச்சோன்னே அதை அப்படி காட்டுது. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 4-5 வந்துட்டேன். ஸோ இப்போக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அடிச்சிடலாம் பையா அப்படின்ட்டு ஸோ வேமா போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் 5-5 வந்துட்டேன்னா வந்து சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும், செம மேட்ச்சு. ஆனால் வந்து எனக்கு ஒரே ஒரு ஒருத்தன்னா ஸ்கைலர் யூஸ் பண்ணனால ஒரு காண்டானரா அப்படின்னு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் சோர்னா வச்சுருந்தா கூட மூமெண்ட் ஸ்பீடு யூஸ் பண்ணியிருக்கலாம், சோர்னா வைக்கல. ஸோ அளவுக்கு தான் வச்சுருந்தாரு. ஸோ அதான் வந்து ப்ரோ கோச்சுக்கிறது ப்ரோ மிஸ்டர் கிரியேட்டிவ் ப்ரோ ஸ்கைலர் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் தீபக் ப்ரோ சொன்னேன் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 47-47 ஹெட்டு வச்சிட்டேன். அப்புறம் மட்டி ஸ்கைலர் போட்டு உடச்சு விட்டு சும்மா வேறு லெவலில் அடி ஸ்கைலர் போட்டு பாருங்களே. ஸோ உடஞ்சிருச்சா பாவம், ரீலோட் இந்த இடம் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. ரீலோட் பண்ணிக்கிறதுக்காக கேப்பில் அடிச்சிட்டேன், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் மட்டி வந்து எனக்குமே வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. என்னன்னா M10 லெஜெண்ட்டு M10 பேர் வச்சுட்டு M10 ஒரு ஹெட்டு கூட ப்யூர் ஹெட்டு கூட அடிக்க தரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு. ஸோ M10 மட்டும் விளாடுவோம். ஸோ M18 வந்து ஒரு ஸ்பார்க்கு தான் வச்சுருந்தேன் ஸோ இந்த இதில். ஸோ மேக்ஸிமம் வந்து M10 தான் அடிக்க ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ M18 வந்து ஒரு ஸ்பார்க் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரவுண்டு வச்சுருந்தேன். இல்லாட்டி MP40 தான் வச்சுருப்பேன். ஆனால் MP40 ஒரு வேறு லெவலில் அடிக்கிறாரா ஸோ MP40, அதனால் MP40 எடுத்து யூஸ் பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எனக்கு வந்து டப்புன்னு 2 அடி அடிக்கிறது அந்த பிடிக்கும்.
M10 மாதிரி கண்ணு. ஸோ MP40 கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்களேன், சும்மா வேறு லெவல் பக்கியானுக்கெலாம் செம்ம கடுப்பாயிருச்சு பக்கு. ஸோ பாருங்களேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவர் அடிக்கிறாரு கஷ்டப்பட்டு நான் இது பண்ணேன். அப்புறமேட்டு அவருக்கே அமைய பாருங்களேன், அவர் வந்து நின்ட்டார், எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே நின்ட்டார். ஜெனுவலா ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அவர் நினச்சிருந்தா அடிச்சு முடிச்சு விட்டுருக்கலாம் என்ன. அப்புறமேட்டு பக்கு சரியாயிருச்சு, எப்பா இப்போ தான் கடுப்பாக இருக்குது, இதெல்லாம் எடிட்டிங்லாம் இல்லையா, சத்தியமாக செம்ம பெரிய ஒரு பக்கு. இந்த மாதிரி மேக்ஸிமம் நான் வந்து லெஜெண்ட்ஸ் கூட நிறைய நல்ல பிளேயர் கூட விளாடும் போது இப்படி ஏதாச்சும் எனக்கு ஒன்று ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஆனாவே வந்து எனக்கு என்ன சொல்கிற இந்த இடத்துல பாருங்கள், வேற லெவல் ஓபி. ஸோ எப்படி M1014 லெஜெண்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு, செம்மையான ஒரு ஓபி. ஸோ பாருங்கள் ரிப்ளேயர் சும்மா வெறித்தனமான அடி, ஒரே அடி தான் சும்மா மூமெண்ட் ஸ்பீடு அடி சொல்கிறது. அவன் ஸ்பீடாக வச்சுருந்தானா இதாக ஆச்சுன்னு தெரில, அவர் கேமிலேருந்து பார்க்கும்போது டக்குன்னு வந்து அடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஒரு இடம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 6-5 இருக்கேன், யா 6-5 நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த இடம் வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் இந்த மேட்ச் விளாடும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, 6-6 வர விட்டுறக்கூடாது, வந்தால் ஜெயிச்சிருவாங்க மிஸ்டர் கிரிக்கெட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ஸோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸாக இருந்தேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல தான் க்ளோவில் பார்த்துக்கிட்டு உள்ளே வந்தார். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பயமாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செம்ம அடியும் இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஸ்கைலர் வந்து யூஸ் பண்ணி அடிக்கலை, ஏன்னா வந்து ஸோ இதுக்கப்புறம் 6-6 கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா வந்து நல்லா 6-5 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணால் நல்லா இருக்காதுன்ட்டு ஸ்கைலர் யூஸ் பண்ணல பெருசாக, அவங்க மெடிக்கிட் போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டேன். ஆனால் செம்ம டேமேஜ் அவருக்கு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் நினைக்கிறேன் இந்த இடத்துல சும்மா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. எங்கடா போயிட்டாரு, நானும் வந்து தேனேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து ஸோ அப்புறம் மட்டும்தான் நான் தோணுச்சு. ஸோ ஒருவேளை மெடிக்கிட்டு காலியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ நீங்களும் அதான் வந்து இதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவர் ரெண்டுமே MP40 வாங்கிட்டாரு, ஏன்னு தெரில. M80 நேர்த்துந்தான் கண்டிப்பாக அந்த இடத்துல என்னை அடிச்சிருக்கலாம். ஸோ அப்படி எனக்கு என்னோட ஒரு இது. ஸோ அந்த இடத்துல நான் ஸ்கைலர் வந்து ஃபன்னுக்கு தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காண்டி. ஸோ நான் ரிப்பேரிங் கிட்லாம் வந்து போட்டேன், ஓகே. ஸோ ரிப்பேரிங் கிட்லாம் வந்து போட்டு ரெடியாக வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்க ரிப்பேரிங் கிட்லாம் போட்டு வச்சிட்டேன், ஓகே. சரி ஓகே, ஆனால் எல்லாமே நம்ம தான் ஏறி போய் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கணிஷ் ப்ரோ விளாடும் போதும் சரி, ஸோ கணிஷ் ப்ரோ விளாடும் போதும் சரி, நான் தான் போய் ஏறி போய் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. சரி ஓகே, என்ன பண்ணுறது, ஏறி போய் தான் அடிக்கணும். ஸோ அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா வந்து எங்கிற ஆளுக்கான இது பார்த்தேன் ஸ்கைலர் போட்டு. ஸோ அடிக்கலை. ஸோ அப்புறமாட்டி தான் இங்கே இருக்காரோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சம்மாடி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிரியேட்டிவ் ப்ரோவே நான் இந்த ஜெயிச்சிட்டேன் கஷ்டப்பட்டு இப்படி விளாண்டேன், ஆனால் அவரை அசால்ட்டாக தான் விளாண்டாரு, என்ன ஒரு ஆளாமல் அடிக்கலை. ஸோ எனிவேஸ் தேங்க்ஸ் ப்ரோ வந்து விளாண்டிருக்கே ஏடிஎஸ் அப்படியே ஜெயிச்சிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயவுசெய்து வீடியோ ஷேர் பண்ணிடுவீங்க, கஷ்டப்பட்டு விளாண்டுருக்கேன் உயிரை கொடுத்து. ஓகே, ஸோ பாய், நாளைக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.